Hi guys, welcome back to Akas 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பிரச்சாரப்ப வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது 100 நாள்ல வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன், அதாவது அது பொது பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம தனி பிரச்சனையா இருந்தாலும் எதுனாலும் நீங்க வந்து ஃபைல் பண்ணா போதும், நான் அது வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து இப்போ அமலுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து ஆன்லைனில் போயிட்டு டைரெக்டாக வந்து அதை ஃபைல் பண்ணால் போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் வந்து தீர்த்து வச்சுருவாங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கல, பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதார் பேனு இல்லை உங்கள் ஏரியாவுக்கு தண்ணி வரல, ரோடு கரெக்டாக போடலை, இல்லை விவசாயத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாலும் பொது பிரச்சனை இல்லை உங்கள் ஓன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது வந்து 100 நாளில் தீர்த்து வைக்க போகணும் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம வந்து ஃபைல் பண்ணணும், ஆன்லைனில் எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தான் நான் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா காட்ட போறேன். சோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க, எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம ஆன்லைன்ல எப்படி வந்து பெட்டிஷன் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிரவுசர் வந்து ஓபன் பண்ணிட்டு கூகுள் போயிட்டு நீங்க தமிழ்நாடு சிஎம் TNEGA வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதுவே சஜஷன் இல்லை கொடுக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு என்ட்ரு அனுப்பிச்சிருங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் வரும், அதாவது சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்தனால இந்த கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டாக அந்த லிங்க் இந்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூகுளில் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த மெயின் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபைல் கிவரன்ஸு, ட்ராக் யுவர் கிவரன்ஸ், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன்றுனா உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, என்ன சேனல் மூலமாக நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஆப்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோன் யூசர்ஸ்க்கு இருக்குது, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 4 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக அதை அப்ளை பண்ணுறதுக்கு பெட்டிஷனு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாகின் பண்ணணும் உங்களுக்கு. அதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பரு, அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி வரும், அந்த ஓடிபி டைப் பண்ணோம் அப்படின்னா லாகின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஃபார்ம் கேட்கும். அது எல்லாமே தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்து யூனிக் ஐடி வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ், உங்கள் ஃபோன் நம்பர் என்ன கொடுத்தீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி வந்து உங்களுக்கு இந்த ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. அதை நம்ம போயிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம், அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ஓப்பனில் இருக்கா, க்ளோஸ் ஆயிடுச்சா, இல்லை ஹோல்ட் ஆயிருக்கா, என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேஷ்போர்ட்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக உங்களுக்கு சிஎம் செல்ஃப் செல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து அப்புறம் வந்து காலர்ஸ் ஆன் 1100 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மேலே பார்த்தீங்க அந்த ரவுண்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை தமிழ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எங்கெல்லாம் இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாமே பாருங்கள் தமிழில் மாறிடும் ஃபுல்லாக. ஸோ வந்து இங்கிலீஷில் கஷ்டமாக இருக்கவங்களுக்கு வந்து தமிழில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாமே வந்து ரீட் பண்ணி ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தமிழில் மாறிடும், எங்கேயுமே இங்கிலீஷே இருக்காது. ஸோ தமிழ் வந்து தெரியும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷ் அப்ளை பண்ணிட்டு ஒன்றுனா எப்படி உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் கிரிவன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த பேஜ் தான் வரும், ஆல்ரெடி அ மெம்பர் லாகின் அப்படி சொல்லி காட்டும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எரர் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும், அதாவது இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூசர் இருக்கும், அதாவது புதுசாக பதிவு பண்ணுறவங்க அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு அந்த சைனப் வந்து லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் எடுத்துகிட்டு போகும். ஸோ அது வந்து புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் இப்படி தான் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் நேம் வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம்லேருந்து உங்கள் இனிஷியல் மட்டும் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்கள் ஃபாதர் நேம் கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பரை வந்து அப்படியே வந்து கையில் வச்சுருக்க என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும், அதாவது 7-digit உள்ள நம்பர் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்தோடனே அந்த நம்பர் எடுத்து ஃபுல்லாக வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே பாருங்கள் உங்களுக்கு
வெரிஃபை அண்ட் சைன் அப் இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் இதில். ஸோ இந்த அது எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக எனக்கு பார்த்தீங்க ஏஎஸ் அப்படின் இருக்கு, அதாவது என் பேர் பார்த்தீங்கனால ஆகாஷ் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அதனால வந்திருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் இது ஆக்சுவலாக. இப்போ நம்ம கீழே போயிட்டு ஃபைல் அக்ரிவன்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற பேஜுக்கே உங்களுக்கு இப்போ வந்து டேரெக்டாக போயிடும், ஏன்னா லாகின் பண்ணியாச்சு நம்ம. இப்போ இதில் வந்து மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதாவது என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் மேலேயே வந்து சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கீழே ஒன்றா ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி கொடுத்த நம்பரே நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரையும் நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த இஷ்யூமே கிடையாது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இஷ்யூ, அதாவது பப்ளிக் இஷ்யூவா இல்லை உங்களோட பர்சனல் இஷ்யூ, அதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது இந்த மாதிரி வேணுமா இல்லை பொதுவாக உங்களுக்கு உங்கள் தெருக்கு தண்ணி வரல இந்த மாதிரி பொது இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளம் என்னமோ அதை வந்து ஃபுல்லாக, அதாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைலாகவும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தமிழ்லையும் டைப் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது இமேஜாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் இன்சர்ட் இமேஜ், அதில் போய்ட்டு அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருக்க ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் எழுத போகிறோம், அதாவது இதில் எல்லா, அதாவது தமிழ்நாட்டில் என்னென்ன கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே இதில் ஃபுல்லாக உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக ஹெல்த், இப்போ அக்ரிகல்ச்சரு, அப்புறம் உங்களுக்கு ஹவுசிங் போர்டு, இந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே உங்களுக்கு அரசு இது இயங்குதோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். டிரான்ஸ்போர்ட் இருக்குது, உங்களுக்கு பர்சனல், இண்டஸ்ட்ரியல், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒரு சாம்பிள் கொண்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிஎன்விசி வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து லோக்கல் பாடினா உங்கள் ஏரியா வில்லேஜ் சிட்டி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது, இதுக்கு எந்த ஆப்ஷனும் வரல ஆக்சுவலாக, அதனால் நீங்கள் நார்மலாக விட்டுறலாம். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் கேட்குது, அது ஆக்சுவலாக அதில் என்ன இஷ்யூ, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், அதில் கீழே சப் வந்து என்ன நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி. ஆக்சுவலாக குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்டைப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே பாப்புலேட் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துருச்சு, டிஎன்ஹெச்பின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு ஏதாவது வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அக்ரிகல்ச்சர் பார்த்துருந்தோம், அது வந்து அப்படியே கிளிக் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ லோக்கல் பாடி டைப் ஆட்டோமேட்டிக்காக வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் போயிட்டு இதில் என்ன கம்ப்ளைண்ட், அதாவது இது என்ன அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அது ரிலேட்டடாக என்ன நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குது. அதில் ஸ்கீம் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிற ஃபெர்டிலைசர், அதாவது உரம் வந்து அதோட குவாலிட்டி சரியில்லை, தரம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அதில் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நான் விருதுநகர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வட்டாரம் என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து செலக்ட் பண்ணும் மேனிட்டரி கிடையாது, நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா கரெக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் எக்ஸாக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையில்லை வட்டம்தான் உங்கள் ஊர் அப்படின்னா அதை விட்டுறலாம் நீங்கள். அப்புறம் உங்களோட தெருவோட பேர் வந்து, அதாவது ஸ்ட்ரீட் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக. அதை வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஸ்ட்ரீட்டோ எக்ஸாக்டாக உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து இதில் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டோர் நம்பர் என்னவோ அதை கதவின் அதையும் வந்து ஃபுல்லாக வந்து ஆதாரில் இருக்கிறத எப்படி வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ண முடியுமோ அதே இதை அப்படியே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் டிபார்ட்மெண்ட் அதிகாரி யாருன்னு உங்களுக்கு கரெக்டாக அதிலே காமிச்சிருது, உங்களுக்கு ஜாயின்ட் டைரக்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு வந்துடுது. ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. இல்லை நான் வேறு அட்ரஸ் எனக்கு இருக்குது, அதாவது ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறு பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாப்புலேட் ஆகிருக்கு, இல்லை அப்படின்னா நீங்கள் அதை டெலிட் பண்ணிவிட்டு உங்களையும் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஃபைல் வச்சுருக்கோம் அப்படின்னா 20 MB கீழே தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதில் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிகாரியோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓடிபி வரும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அந்த ஓடிபியை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த அதிகாரியோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு அதாவது ஹோமில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராக் ஒர்க் எவிடன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள்
ரெஜிஸ்டர் பண்ண ஃபார்மோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஆக்சுவலாக நீங்கள் எத்தனை ஃபார்ம்னாலும் வந்து இது பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன ஃபார்ம்னு எல்லாமே வரிசையாக இதில் காட்டும். நீங்கள் அதில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஓப்பனில் இருக்குது, எது க்ளோஸில் இருக்குது, ஃபேன் ஹோல்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டிடும். அது வந்து அந்த அதிகாரி வந்து என்ன வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வேணும்னா நீங்களும் வந்து டைரெக்டாகவே வந்து கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம், அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின் இருக்குது. அதாவது அடிக்கடி வந்து மக்கள் கேட்குற வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இது ரிலேட்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேப்பில். ஸோ அதுவும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் விட்டு நீங்கள் உங்கள் லாகின் வந்து லாக் அவுட் ஆயிரும். ஸோ அது எப்பயுமே நமக்கு சேஃப்டி, அதை வந்து ஃபைனலாக பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சரில் எப்படி நம்ம பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படி தான் இன்றைக்கி பார்த்துருந்தோம். ஈஸியாக இருந்திருக்கும், 5 மினிட்ஸ்லேயே பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, நீங்களும் இது வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் நேம் வந்து ஆகாஷ் 360 வியூஸ். இதில் வந்து நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ரிவ்யூஸ் கொடுக்குறோம், மூவி ரிவ்யூ கொடுக்குறோம், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். சோசியல் நியூஸ் என்ன வருது அப்படின்றத அன்னன்னைக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஃபாரின் டூர்ஸ் போகணும் அப்படின்னா பட்ஜெட்டில் எப்படி போகலாம் அது எல்லாமே வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கார் ரிவ்யூ, என்ன புது கார் வந்துருக்கு அது எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து ஒன்றா வந்து டிஃப்ரெண்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாத டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லாம் நம்ம சேனல் நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நல்லா கமெண்ட் கொடுங்க, கீழே டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.